கைலாஷ் ஃபுட் பார்க், நாமக்கல்லில் நாவுக்கினிய சைவ அசைவ உணவுகளை ஒரே இடத்தில் சுவைக்க ருசிக்க கைலாஷ் ஃபுட் பார்க். சைவ உணவுகளுக்கு கைலாஷ் பவன், சுவைகளால் சுண்டி இழுக்கும் கட்டபொம்மன் அசைவ உணவகம், பீசா பர்கர் நூடுல்ஸ் சுவைக்கு வெஸ்டர்ன் கோர்ட், கொண்டாட்டங்களை குதூகலப்படுத்த கேக் மற்றும் ஸ்வீட் காரங்களுக்கு கைலாஷ் பேக்ஸ், பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் போன்ற விதவிதமான சாட் வகைகளுக்கு லெட்ஸ் சாட், கிரில் சிக்கன் பார்பிக்யூ தந்தூரி வகைகளை ருசிக்க அரேபியன் ஹவுஸ், விதவிதமான தேநீர் சுவை அனுபவத்திற்கு டீ கடை, இளநீர் கரும்பு ஜூஸ் ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்லாண்ட், உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு 75 பேர் அமரக்கூடிய தர்பார் ஹால் AC, ஹால் கட்டணம் இல்லை. உங்கள் குடும்பத்தின் குதூகலத்தோடு மீண்டும் மீண்டும் சுவைக்க ருசிக்க ஒரே இடம், கைலாஷ் ஃபுட் பார்க், திருச்சி மெயின் ரோட் அரசு சட்ட கல்லூரி அருகில் நாமக்கல். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ புதுசு கண்ணா புதுசி வித் மீ விஜய் ஆனந்த். இப்போ நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாமக்கல்ல ஒரு முக்கியமான இடத்துல நின்றுருக்கேன். ஓகே, மக்கள் எல்லாம் அதிகமாக வந்துட்டு போகிற இந்த ஒரு முக்கியமான ஒரு இடத்துல தான் நிற்கிறேன். அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கைலாஷ் ஹோட்டல் முன்னாடி தான் நிற்கிறேன். அண்டு ரீசெண்டாக நம்ம மக்கள் எல்லாருமே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அவங்களோட ஈவினிங் டைம்ஸும் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே இடம் நம்ம நாமக்கல்ல ஹோட்டல்ஸ்லேயே நம்ம கைலாஷ் ஹோட்டல் தான் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம போன ப்ரோக்ராமில் என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ், ஐ மீன் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்த்துருக்கோம். அண்டு இப்போது நிறைய விஷயங்களை இன்னும் இங்கே வர பீப்புள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அண்ட் என்ன மாதிரியான நியூ அப்டேட்ஸ் இங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எஸ், நம்ம ஒரு வழியாக நம்மளோட கைலாஷ் ஹோட்டலுக்குள்ளே வந்துட்டோம். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா டீ கடை. ஆமாம், அந்த டீ கடைக்கு தான் வந்திருக்கோம். ஆரம்பத்தில் என்ட்ரியே வேறு லெவலில் இருக்குது. இது என்ன நிறைய டிஃப்ரெண்டான நேம்ஸான டீ கடையில் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீ, பிஸ்கட் டீ, தந்தூரி டீ, ஃபில்டர் காஃபி, பூஸ்ட், ஹார்லிக்ஸ், டீ கேக், குக்கீஸ், வடா, போண்டா, பஜ்ஜி, பாலம்பூரி அண்ட் பனியாரம் சூப் அண்ட் கீரை வெரைட்டிஸில் சூப் கொடுக்குறாங்க என் டீ கடையில். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்ல ஒரு டீ கடையில் இவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னா, அது நன் அதர் தன் நம்ம கைலாஷ் ஹோட்டல் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸ்டார்டிங்லேயே நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், நம்ம கைலாஷ் ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டு திருச்சி போகிறோம் இல்லையா, நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோட்டில் நம்ம நியர்பை வாசநாயக்கா இருக்குது, ஆப்போசிட்டில் தான் நம்மளோட கைலாஷ் பவன் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட வீக்கெண்ட்ஸை இல்லை உங்களோட டெய்லி ஈவினிங்ஸை நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட நம்மளோட கைலாஷ் ஹோட்டலுக்கு வரலாம். பிகாஸ் இங்கே எல்லாமே இருக்குது, டீ கடை இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது, அண்டு கிட்டத்தட்ட நான்வெஜ்ஜுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கைலாஷில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என் கூடயே ட்ராவல் பண்ணிட்டே இருங்க, நீங்களே என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, வாங்க போகலாம். ஐயா, நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க் அண்ட் ஃபுட் வேர்ல்டுன்னு சொல்லணும், நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க்கில் தான் நம்ம இருக்கோம் இல்லையா. முன்னாடி நம்ம டீ கடையை முடிச்சிட்டோம். அவ்வளோ சூடான டீ அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. பொதுவாக நாமக்கல்ல கிடைக்காத நிறைய டீஸ்லாம் இப்போ நாமக்கல்ல கிடைக்குது அப்படிங்கிறப்போ நம்ம ஊர் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் டீஸ்லேயே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கப்போ இன்னும் நம்மளை ஃபுட்டை பற்றி கேட்கவா வேணும். அண்ட் நம்ம அடுத்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கைலாஷ் பேக்கர்ஸில் தான் இருக்கோம். யா சூப்பர், மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்னென்ன மாதிரியான ஐட்டம்ஸ் இங்கே ஸ்பெஷலாக அவைலபிள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. அண்டு ஸ்வீட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேக்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், பஃப்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே அவைலபிள், பிரெட்ஸ், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரெட்ஸ் இருக்குது, அண்ட் பர்த்டே கேக் இருக்குது, டோனட்ஸ் இருக்குது, ஸ்வீட்ஸ். பர்த்டே கேக் அப்படின்னு பார்க்குறப்போ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேக்ஸ்லேயே நிறைய டிசைன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா. டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் நம்மளோட கேக்கில் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உங்களோட வீட்டில் யாருக்காச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, உங்களோட பர்த்டேக்கு நீங்கள் கேக்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்மளோட கைலாஷில் நம்ம கைலாஷ் பேக்கர்ஸை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ
ரீசெண்டாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸ், நிறைய டிசைன்ஸான அப்டேட்ஸ் மாடல்ஸ்லேயும் இங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நீடட் இல்லாமல் எதையுமே ஓப்பன் பண்ணாத இருக்கிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயமும் கூட. ஸோ இங்கே ஒரு ஒரு திங்ஸுமே இவங்க மெயின்டைன் பண்ணுறது, இங்கே கிடைக்கிற ஒரு ஒரு ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லா ஃபுட்ஸுமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்குது. ஸோ அதனால் உங்களோட குழந்தைங்களோட நீங்கள் விசிட் பண்ணாலும் நீங்கள் ஆரோக்கியமான உணவை தான் நீங்கள் இங்கே வாங்க முடியும். பிகாஸ் இங்கே இருக்கிற ஒரே ரூல், இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மற்றும் அறுசுவை, அதுதான் இவங்களோட மெயின் ஒரு மேஜிக் கூட சொல்ல முடியும். பிகாஸ் இங்கே மெயின்டெனன்ஸ் ஆகிறது அந்த மாதிரி தான் இருக்குது. ஐயா சூப்பர், நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க்கில் தான் நின்றுருக்கோம். அண்டு சூப்பர் சூப்பரான டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருந்தால் மட்டும் படுத்தாது இல்லையா, உங்கள்கிட்ட எல்லாமே காட்டணும் இல்லையா. அந்த வகையில் நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கைலாஷ் ஐஸ்லாண்ட் வந்தாச்சு. வா சூப்பர், நம்ம கைலாஷோட ஐஸ்லாண்டில் தான் இப்போ நான் நிற்கிறேன். அண்டு இங்கே பார்க்குறப்ப வெளியே நிற்கிறப்ப அவ்வளோ சில்னஸ்ஸாக இருக்குது. பிகாஸ் இது ஐஸ்லாண்ட் இல்லையா, ரொம்ப கூலாகவும் ரொம்ப சில்லாகவும் இருக்குது. ஓகேவா, செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கே என்னென்ன மாதிரியான ஐஸ்லாண்ட்ஸில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஸ்ஸி அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஃபலூடா, அண்ட் ஐஸ்கிரீம்ஸ், ஃப்ரூட் சாலட், ஃப்ரெஷ் ஜூஸஸ், மில்க் ஷேக்ஸ், மொஜிட்டோஸ், ஐஸ்கிரீம்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொஜிட்டோஸ்லேயும் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் மொஜிட்டோஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் மில்க் ஷேக்லேயும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மில்க் ஷேக்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அப்படி என்ன மாதிரியான ஐஸ்கிரீம்ஸ் அண்ட் என்ன மாதிரியான மொஜிட்டோஸ் என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். வெளியிருந்தே பார்த்தா தெரில இல்லையா. ஸோ உள்ளே போவோம். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளேயே ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்க்குறப்பயே ரொம்ப ஃபில்டாக இருக்குது அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே கிட்டத்தட்ட நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. கோன் இருக்குது, பால் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது, அண்ட் சக்கோபார் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் கப் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற வகையிலான ஐஸ்கிரீம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ், ஓகே ஃப்ரெஷ் ஜூஸஸை பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஜூஸஸ் அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த சம்மர் டைமில் மேக்ஸிமம் நம்ம ஃப்ரெஷ் ஜூஸஸ் ரொம்ப முக்கியமான தேவை. பிகாஸ் நம்மளோட ஹியூமன் பாடிஸ்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லையா. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்க, யூஸ்வலாகவே ஒரு இடத்துல பேக்கிங் அப்படிங்கிறப்போ பார்சல் கேட்டாங்க அப்படின்னா பேக்கிங் வந்து ஒரு கவரில் தான் பண்ணுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் கவரில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இங்கே மட்டும்தான் தட் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே பேக்கிங்க்கே டிஃப்ரெண்ட்டான கிளாஸில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பேக்கிங் எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க? பாட்டில் தான் கொடுக்குறோம். ஃப்ரெஷ் ஜூஸஸ் மெஜிடோஸ் எல்லாம் பாட்டில் தான், கண்ணாடி பாட்டில் தான் கொடுக்குறோம். மில்க் ஷேக்ஸ் வந்து இது நீங்கள் ஆனால் ஆக்சுவலாக அந்த கவரில் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி பேக்கிங்லாம் கிடையாது இல்லையா? இல்லை சார், கவர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அவ்வளோ. ஆனால் இங்கே பேக்கிங் கொடுக்குற அந்த பாட்டில் ஒரு நிமிஷம் எடுக்க முடியுமா? வாவ் சூப்பர், இங்கே பாருங்கள், இதில் தாங்க பார்சல்லாம் வாங்கிட்டு போக முடியும். சூப்பரில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்டு இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் அதிலெல்லாம் பேக் பண்ணிட்டு போகிறதுனால நிறைய நமக்கு பயமும் இருக்கும், ஹெல்த்தியாக இருக்குமான்றதில் கண்டிப்பாக ஹெல்த்தியே கிடையாது. பட் இங்கே பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான பேக்கிங் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இங்கே வாங்கிட்டு போகலாம். நான் முன்னாடியே அடிக்கடி சொல்கிற விஷயம், நான் கண்ணூரை பார்த்துட்ருக்கேன், இங்கே இவங்க மெயின்டைன் பண்ணுற எல்லா விஷயங்களும், இவங்க பார்சல் கொடுக்கறதா இருக்கட்டும், இவங்க ஒரு ஒரு திங்ஸுமே இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, இது எல்லாமே முழுக்க முழுக்க ஹைஜீனிக் ப்ளஸ் ஹெல்த்தியாக இருக்குங்க. அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. நீங்களும் விசிட் பண்ணுங்கள் நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க்கு. கைலாஷ் ஃபுட் பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு அண்ட் வாசன் ஆயக்கருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க். இது ஃபுட் பார்க் இல்லை, ஃபுட் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அந்த வகையில் நம்ம நிற்கிற இடம் தான் ஐஸ்லாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சூப்பர் ஜி, இதை வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு மொஜிட்டோஸ் இங்கே என்ன மாதிரியான வெரைட்டிஸ் ஆஃப் மொஜிட்டோஸ் இருக்குது? ப்ளூ மொஜிட்டோஸ் இருக்குது, ஸ்ட்ராபெரி, சாஃப்ரான், வெண்ணிலா, வாட்டர்மெலன், எல்லா வெரைட்டிஸ் இருக்குது மொஜிட்டோஸ். சூப்பர்,
என்னதான் ஒரு நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டாலும் அந்த ஃபைனல் டச் அப்படிங்கிறது அந்த மொஜிட்டோஸோட முடிஞ்சதுன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்குங்க. ஸோ அதில் மொஜிட்டோஸ்லேயே வெறுமனே சும்மா ஒரு ரெண்டு ஃப்ளேவர் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சா, இங்கே நிறைய ஃப்ளேவர் சொல்கிறாருங்க, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மொஜிட்டோஸ் இங்கே அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு என்ன மாதிரி ஐஸ்லாண்டுக்குள்ளே ஐஸ்கிரீம் பார்த்தாச்சு, ஃப்ரெஷ் ஜூஸஸ் பார்த்தாச்சு, மொஜிட்டோஸ் பார்த்தாச்சு, வேறு என்ன மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்குது ஸ்பெஷலான விஷயம்? டெசர்ட் ஐட்டம் இருக்குது, ஃப்ரூட் சாலடு வித் ஐஸ்கிரீம், ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம், குலாப் ஜாமுன் வித் ஐஸ்கிரீம், ஃப்ரூட் கஸ்டர்ட் எல்லாமே இருக்குது. டெசர்ட் ஐட்டம் சூப்பர், டெசர்ட் ஐட்டம்ஸ் இல்லையா, டெசர்ட் ஐட்டம்ஸ் இங்கே சூப்பராக இருக்குது. அண்டு நிறைய ஃப்ரூட் சாலட்ஸ் நம்ம குழந்தைங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் சாலட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய டெசர்ட்ஸ் ஐட்டம்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. சரியா, நீங்கள் கேட்குறது உங்களோட மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. எங்கேருந்தானே, கைலாஷ் ஃபுட் பார்க் தான், ஓகே, திருச்சி ரோடு வாசு நாயக்கர் ஆப்போசிட்டில் தான். ஓகே, நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்கில் தான் இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் அங்கே பாருங்கள், நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அண்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அங்கே பார்க்குறப்பே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பீப்புள் பாருங்கள், எவ்வளோ பீப்புள் வந்தீங்க, அவங்களோட டின்னர் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஃபேமிலி ஃபேமிலியாக தான் வந்திருக்காங்க, யாருமே இண்டிவிஜுவலாக வரலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்களோட ஃபேமிலியோட நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்குக்கு வாங்க, கண்டிப்பாக நீங்களே என்ஜாய் பண்ணுவீங்க. ஐயா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெஸ்டர்ன் கோர்ட்டில் இருக்கோம். அண்ட் இதில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடைக்குது, மோமோஸ் அண்ட் ஃப்ரைட் மோமோஸ் கிடைக்குது, ஆனியன் ரிங்ஸ், சாசஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஸா, பர்கர், சாண்ட்விச், பாஸ்தா, சே சூப்பருங்க. இதெல்லாம் நாமக்கல்ல தான் கிடைக்குதா? நான் நாமக்கல்ல தான் இருக்கேன்னா எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எங்கே கிடைக்குது? நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்கில் தான் கிடைக்குது. இது நம்மளாடி சொன்ன மாதிரி ஃபுட் பார்க் மட்டும் கிடையாது, ஃபுட் வேர்ல்டு. ஸோ நீங்கள் நம்மளோட கைலாஷ்க்கு உங்களோட ஃபேமிலியோடு விசிட் பண்ணுங்கள். உங்களோட ஈவினிங் டைம்ஸை உங்களோட ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் பிளேஸ் நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க் தான். பிகாஸ் இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாருமே அவங்களோட ஈவினிங் டைம்ஸ் ரொம்ப ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சூடான டீ அண்ட் சூடான ஆப்பம், குளிப்பணியாரம்லேருந்து அப்படியே பஜ்ஜி ஐட்டம்ஸ்லேருந்து அண்டு ஸ்நாக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஐஸ்லாண்டாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குங்க. வெறுமனையாக ஹோட்டல்ஸ் மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கவுண்டர்ஸ் இங்கே இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலுக்கே ஸ்பெஷலான ஒரு விஷயம்தான் கைலாஷ் ஃபுட் பார்க்கில் இருக்குது. ஐயா ஒரு வழியாக நம்ம கைலாஷை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கோம். அண்ட் அந்த வகையில் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சார்ட்டில் இருக்கோம். ஓகே சூப்பர், நேமே பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லெட்ஸ் சார்ட், ஓகே, இங்கே என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமோசா கிடைக்குதுங்க, சே சம சமோசா, கட்லெட், பவ்பஜி அண்ட் மசாலா பூரி, சேவ் பூரி, பாப்கார்ன், ஸ்வீட் கார்ன், தட்டுவடை செட்டு, இது எல்லாமே இங்கே கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, லெட் சாட்டில் சில டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருக்குது, பேல்பூரி, பானிபூரி, பாவ் பஜ்ஜி, சன்னா சாட், ஆலோ சாட், தஹிபூரி, தட்டுவடை செட், கட்லெட், சமோசா, வடா பாவ், பக்கோடா, காரப்பூரி அண்ட் அச்சு முறுக்கு கிடைக்குது. வாவ் சூப்பர். ஸோ இவ்வளோ விஷயம் இங்கே கிடைக்குது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப பிஸியாகவே இருக்காங்க. பிகாஸ் இங்கே இருக்கிற பீப்புள் எல்லாமே இங்கே அதிகமாக லைக் பண்ணுறாங்க வாங்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமும் கூட. பிகாஸ் இங்கே வரவங்க எல்லாமே ஃபேமிலி ஃபேமிலியாக அவங்களோட ஈவினிங் டைமை நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்கில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் நம்மளோட லெட்ஸ் சாட்டில் என்னென்னலாம் இருக்குன்றதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாமா? அண்ட் வாங்க லெட்ஸ் சாட்டுக்குள்ளே போகலாம், லெட்ஸ் கோ. ஓகேவா? எஸ் இவங்க இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாகவே இருக்கார், பிகாஸ் வர்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே நிறைய இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இவர் தட்டுவடை செட்டு போடுறீங்க இல்லையா, சேவபுரியா? வாவ் சூப்பர். எஸ் நம்ம லெட் ஸ்டார்ட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அண்ட் பார்க்குறப்பே அண்ட் இங்கே அந்த ஸ்மெல்ஸுமே ரொம்ப அழகாக இருக்குது, கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் டேஸ்ட் பண்ணணும்னு தான் தோணுது, பட் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு பேசுவோம். அண்ட் நம்மளும் லெஸ்ட் சாட்டில் நம்ம மாஸ்டர்ஜி இருக்கார், அவர்கிட்ட என்ன மாதிரியான வெரைட்டிஸ் இங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். என்ன மாதிரியான ஐட்டம்ஸ் லெஸ்ட் சாட்டில் கிடைக்கும்? லெஸ்ட் சாட்டில் சமோசா சாட் கிடைக்குது, கட்லெட் சாட் இருக்குது, வேல்பூரி இருக்குது, சேவ்பூரி இருக்குது, அது இல்லாமல் பாவாஜியில் நாலு டைப் இருக்குது. ஒன்று மசாலா பாவாஜி இருக்குது, பன்னீர் பாவாஜி இருக்குது, சீஸ் பாவாஜி இருக்குது, பெரன் பாவாஜி இருக்குது, மொத்தம் நாலு டைப் இருக்குது பாவாஜியில். எல்லாமே பேல்பூரி, பானிபூரி, பொட்பான், இதெல்லாம் இப்போது கொஞ்சம் ரெடி ஆகுதுக்கு டைம் ஆகும், வந்துடுவா ஒரு வாரத்தில் ரெடி ஆகிடுவோம். அது ஸ்வீட் கார்ன், பொட்பான் எல்லாமே வந்துடுவோம். எந்த ஐட்டம்ஸ் நம்ம லெட் ஷாட்டில் அதிகமாக வாங்குறாங்க மேக்ஸிமம்? மேக்ஸிமம்னா மசாலா பூரி, சன்னா மசாலா, இந்த மாதிரி ஐட்டம் தான் அதிகமாக போகுது. இப்போ மசாலா பூரிஸ் தான் அதிகமாக வாங்குறாங்க இல்லையா?
இங்கே நம்ம ஒரு இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக அண்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பப்ளிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன ஐட்டம் சொல்வீங்க? நான் மசாலா பாவாஜி தான் சொல்லுவேன். மசாலா பா, அப்படி என்ன இருக்குது அதில் ஸ்பெஷல்? அதில் எல்லாம் மசாலா கலந்து தான் வரும் மசாலா பாவ். அது நம்ம ஸ்பெஷலாக ரெடி பண்ணுறது கைலாஷ், கைலாஷ் பூஜிலேருந்து அது ஸ்பெஷலாக வருது. ஓகே, இங்கே இந்த இதில் இந்த பொடிஸ்லாம் நிறைய பவுடர்ஸ் இருக்குது, நிறைய நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லையா அந்த ரசம் இந்த மாதிரி, இதில் நீங்கள் இந்த அஜினா மோட்டோ இந்த மாதிரி எதாவது ஆட் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, அஜினா மோட்டோ இங்கே செல்லாது, எதுவுமே எதுவுமே அஜினா மோட்டோ யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம்? தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் ஹெல்த்தியாக இருக்கா? ஹெல்த்தியாக இருக்கு, கன்ஃபார்மாக ஹெல்த்தியாக இருக்கு. ஓகே, சூப்பர் அண்ட் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் நம்ம லெஃப்ட் ஷாட்டில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் சொன்ன மாதிரி தான் நம்ம கைலாஷ் ஹோட்டலில் நாட் ஒன்லி இன் லெஃப்ட் ஷாட், இன் ஓவர் என்டையர் கைலாஷ் ஹோட்டல்லையே அஜினோமோட்டோ இந்த மாதிரி உடம்புக்கு தீங்கு தரக்கூடிய விஷயங்கள் எதுவுமே ஆட் பண்ணுறதே கிடையாது. அண்ட் இங்கே தயாரிக்கப்படுற எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பீப்புளுக்கு ஹெல்த்தியான ஒரு விஷயங்கள் கொடுக்குற மாதிரி, அன்ஹெல்த்தியான திங்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி நேச்சுரலில் மேனுஃபேக்சர் பண்ண விஷயங்கள் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்களோட குழந்தைங்களோட ஃபேமிலியோடு நீங்கள் உங்களோட டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்கில் வரலாம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம், எங்கே போகிறோம்னு பார்க்கலாம். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்பொழுதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு நாள் பத்தாது எனக்கு இதெல்லாம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு, அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே இது கைலாஷ் ஃபுட் பார்க் மட்டும் இல்லைங்க, இது ஃபுட் வேர்ல்டுன்னு சொல்லணும். நம்ம வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கோம். அண்டு நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்களோட வருவோம் இல்லையா, கண்டிப்பாக இது வேறு எந்த ஹோட்டலையும் நான் பார்க்கவே இல்லை. இங்கே ஒரு மினி பார்க்கே செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி விளையாண்டு இருக்கிற வகையில் வந்து பார்க்கே இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாப்பா அவங்க பாட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அழகாக விளையாண்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபேமிலியோடு வரவங்க எல்லாருமே குழந்தைங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சாப்பிட்றப்ப அழுதுகிட்டே இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு பார்க்கே இங்கே செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் போய் விளையாட போட்டால் இல்லை, இது ஒன்லி குழந்தைங்களுக்கு தானா? சரி ஓகே, ஆமாம், இங்கே குழந்தைங்களுக்கு மட்டும்தான் விளையாண்டுட்டுருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியோட குழந்தைங்களோட நீங்கள் வாங்க. கிட்டத்தட்ட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம யூஸ்வலாக ஒரு வீக்கெண்டை நம்ம எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒரு பார்க்குக்கு போவோம், ஒரு சாப்பிட ஹோட்டல் போவோம், ஸ்நாக்ஸ் வாங்க ஒரு பேக்கரி போவோம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு டீ கடைக்கு போவோம், அண்ட் இந்த மாதிரியான இடத்துக்கு தான் போவோம். பட் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை, எல்லாமே ஒரே இடத்துல நம்ம போகலாம் அண்ட் என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக இங்கே வந்துட்டிங்கன்னா மினிமம் 1 hour மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. பிகாஸ் இங்கே சுற்றி பார்த்தாலே 1 hour மேலே ஆகிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ நம்ம நான் ஏசி காலில் தான் இருக்கோம். அண்ட் இங்கே இருக்கிற சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. அண்ட் சீட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் உட்காரத்துக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், உட்காரத்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. அண்ட் ஃபேமிலியோட நான் ஏசி காலமே ரொம்ப நல்லாவே இருக்குது. அண்டு ஃபேமிலியோட நீங்களும் வரலாம் நம்ம கைலாஷ்க்கு. அண்டு குழந்தைங்க விளையாடுற பார்க் இருக்குது, அவங்க பாட்டு ஒரு வருமா விளையாண்டுட்டு போகிறாங்களே இல்லை, ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம், ஏசி ஹாலுக்கு போக போகிறோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஏசி ஹாலுக்குள்ளே போகிறோம். அண்ட் எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க, எவ்வளோ பேர் அவங்களோட டே ஐ மீன் ஈவினிங் டைமை இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத எனக்கு பின்னாடி நீங்களே பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். எஸ், ஏசிக்குள்ளே போகலாமா? எஸ் ஃபைனலி வி ரீச் த ஏசி ஹால். சூப்பர், இங்கே பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அங்கே பாருங்கள், எல்லாருமே ஃபேமிலியோடு அவங்களோட ஈவினிங் டைமை ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க நம்மளோட கைலாஷ் ஹோட்டல் ஏசியில். அண்ட் சூப்பர், பார்க்குறப்பயே ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி எல்லாருமே அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப அழகாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. அண்ட் இங்கே சர்வ் பண்ணுற எல்லாருமே பக்காவாக பக்கா ஹைஜீனிக்காக கொடுத்துட்ருக்கிறது இவங்க இருக்கிற நம்ம கஸ்டமர்ஸோட ஒரு ஃபீட்பேக்ஸாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது கைலாஷோட. ஸோ இவ்வளோ சூப்பரான கைலாஷ் உள்ளே வர்றப்பே நமக்கு ரொம்ப சில்னஸாக இருக்குது. இந்த சம்மருக்கு நம்ம ஏசியிலேயே உட்காந்து சாப்பிடணும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் விசிட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக உங்களோட டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் 1 சாய்ஸ் நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க். இது எங்கே இருக்குங்க, நீங்கள் காட்டுறது எல்லாம் பக்காவாக இருக்குது, செம்மையாக இருக்குது. நம்ம பார்க்குறப்பவே போகணும் போல் இருக்குது, அண்ட் ஃபேமிலியோடு போகணும் போல் இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடு இருக்கு இல்லையா, நம்ம வாசநாயக்கா இருக்குது டைரெக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும்,
யூஸ்வலாகவே ஒரு ஹோட்டல் அப்படின்னா வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக இருக்கும், பட் கிச்சன் ஆல்மோஸ்ட் சேமான கிச்சனாக தான் இருக்கும் இல்லையா? மாஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் சேமான மாஸ்டராக இருக்கும், பட் சமையல் மட்டும் வெஜ் தனியாக நான்வெஜ் தனியாக சமைப்பாங்க. பட் இங்கே ஒரு ஸ்பெஷல் அண்ட் யூனிக்கான ஒரு விஷயம், இங்கே வெஜ்ஜுக்கு தனி கிச்சன், நான்வெஜ்க்கு அந்த பக்கமாக தனியான கிச்சன். ஸோ மாஸ்டர்ஸும் வேறு, கிச்சன்ஸும் வேறு. ஸோ நான்வெஜ் ப்ளஸ் வெஜ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியோடு வாங்க நம்ம கைலாஷ்க்கு வந்து. நீங்கள் தாராளமாக இங்கே கொடுக்குற எல்லா ஐட்டம்ஸுமே பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்டபிளான ஹோட்டல் தான் நம்ம கைலாஷ். என் பின்னாடி இருக்கிற மக்கள் கூட்டத்தெலாம் பார்க்குறப்போ எனக்கே மனசு நிறைஞ்சிருக்கு, பிகாஸ் டைம் ஆல்மோஸ்ட் 9:00 ஆச்சு, பட் 9:00 மேலே ஆகிடுச்சு, பட் பீப்புள் எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. அண்ட் நிறைய பீப்புள் வந்துட்டு அவங்களோட ஃபுட்டை சாப்பிட்டு அண்ட் ஃபீட்பேக்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி ஃபீட்பேக்ஸ் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. நிறைய இதில் ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, அண்ட் நாட் ஒன்லி நாமக்கல் பட் சேலம்லேருந்து வந்திருக்காங்க, ஈரோடுலேருந்து வந்திருக்காங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்துமே பீப்புள் வந்துட்டுருக்காங்க. அவங்க ரெகுலர் கஸ்டமர்ஸாக இருக்காங்க. வென் தே கிராஸ்ட் ஐ மீன் அவங்களோட ஜேர்னி இங்கே நாமக்கலில் வந்தாலே நம்ம ஹோட்டல் தான் வருவாங்களாம், அந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸும் கொடுத்துட்ருக்காங்க. சூப்பருங்க, கேட்குறப்பே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நீங்களே பாருங்கள் இங்கே எவ்வளோ பீப்புள் இருக்காங்க. அண்ட் கிச்சனும் ரொம்ப ஹைஜீனிக்கான கிச்சனாக தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்காவாக இங்கே மெயின்டைன் பண்ணுற அண்ட் சர்வ் பண்ணுற பீப்புளும் இங்கே ஒர்க் பண்ணுற பீப்புளும் பார்க்குறப்போ பக்கா குவாலிஃபைடான பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்போ யோசிக்கவா வேணும், நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்குக்கு நீங்களும் வாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே உக்காந்து இப்போவே இலையை போட்டு இங்கே இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஒரு ஓரமாத்துலேருந்து முடிச்சிருவேன். பட் வேணாம், கண்ட்ரோல்டாக இருக்கேன் கைலாஷில், பிகாஸ் அந்த பக்கம் நான் வெஜிடேரியன். ஓகே, நான்வெஜ்ஜுக்கு போகிறோம், வேறு லெவலில் பார்க்கலாம், சரியா? வாங்க போகலாம். சூப்பர். ஆக்சுவலாக இவங்க எல்லாருமே டீச்சர்ஸ். ஓகேவா, நம்ம இப்போ டீச்சர்ஸ்கிட்ட நிற்கிறோம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இல்லையா? டீச்சர்ஸ் வேறு இல்லையா? ஸோ இருந்தாலும் அவங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே சூப்பர். அண்ட் வேறு என்ன விஷயங்கள், இங்கே சர்வ் பண்ணுறவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியாக ரொம்ப எப்படி நடந்துக்கிட்டாங்க? ரொம்ப பொலைட்டாக நடந்துட்டாங்க, எதுவுமே அவங்க குயிக்காக செய்கிறாங்க எல்லா ஒர்க்கும். ஓகே மேம், தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். அகெயின் அண்ட் அகெயின் நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்குக்கு வாங்க, கைலாஷ் பார்ட்டிக்கு வாங்க, ஹோட்டலுக்கு வாங்க, என்ஜாய் பண்ணுங்க. உணவு நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல உணவு சுவையாகவும் இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ஹோட்டலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. வாவ், சூப்பர். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பார்க்குறப்பயே. அண்ட் இங்கே டீச்சர்ஸ் எல்லாருமே ட்ரிச்சியிலேருந்து ரொம்ப சூப்பரான ஃபீட்பேக்ஸ் அண்ட் ஆர்டர் பண்ணுறது டெலிவர் பண்ணுற டைமிங் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்துலேயே நம்ம சாருங்க ரெண்டு பேர் ரொம்ப அழகாக அவங்களோட ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உட்காந்து உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். செல்வகுமார். செல்வகுமார் சார், எங்கேருந்து வரீங்க நீங்கள்? ட்ரிச்சி பிஷப்பர் காலேஜினோட யூனிட் ஆஃப் ஸ்கூல், பிஷப்பர் ஹையர் செகண்டரி ஸ்கூல், புத்தூர்லேருந்து வரோம். வாவ், சூப்பர். நீங்களும் திருச்சியிலேருந்து? ஓகே. ஓ அப்படியா, இவங்க எல்லாருமே வா? வாவ், சூப்பருங்க. ஓகே. சேல நாமக்கல் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்றது வந்தோம், உங்கள் ஹோட்டலில் சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் வந்தோம். ஃபுட்டெலாம் எப்படி சார் இருக்குது உங்களுக்கு? நல்லா இருக்குது, நைஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி, பரவாயில்ல, கரெக்ட் டைமுக்கு நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்க, பரவாயில்ல, எல்லாம் நல்லா இருக்குது. சூப்பர். அண்ட் சார், நீங்களும் ட்ரிச்சியில் இருந்ததா இல்லையா? உங்களோட நேம் சொல்லுங்கள் சார். என் பேர் சபாபதி, நான் திருச்சியிலேருந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறேன் பிசப்பர் ஸ்கூலில். இப்போ நீங்கள் சம்மருக்காக நீங்கள் எல்லாருமே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நாங்கள் ஏற்காடு போயிட்டு வந்தோம், ரிட்டன் வர்ற வழியில் சரி ஒரு ஹோட்டல் பார்த்து சரி சாப்பிட்டு போகலான்னு வந்தோம், நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. கைலாஷ் சிறப்பாக. நீங்கள் ஆர்டர் பண்ணுற ஐட்டம்ஸ் நீங்கள் குயிக்காக வந்ததா உங்களுக்கு? ஆ, குயிக்காக வந்தது, குயிக்காக வந்தது. ஓகே சூப்பர். இவங்களும் ட்ரிச்சியிலேருந்து தான். இவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்களா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களா, அதுக்கு நம்பர் ஒன் ஹோட்டல், நம்பர் ஒன் சாய்ஸ் நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க்கில் தான். இங்கே ஆல்மோஸ்ட் பார்க்குறப்போ எல்லாருமே அவங்களோட ஈவினிங் டைமை ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காமனாக ஒரே ஒரு டைம் மட்டும் இவங்கள்ட்டையும் நம்ம பேசிடுவோம், சரியா? நீங்கள் எல்லாருமே சேலம் ஏற்காடு போயிட்டு வரீங்க இல்லையா? எப்படி இருந்தது உங்களோட ட்ரிப், எப்படி இருந்தது? உங்களுக்கு எப்படி இருக்கு?
சூப்பராக இருக்கு, ஹைஜீனிக்காக இருக்கு, ஆல்வேஸ் வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் உங்களோட ஃபீட்பேக் மேம். அகெயின் அண்ட் அகெயின் நம்மளோட ஹோட்டலுக்கு விசிட் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் அதே தான் நாங்களும் சொல்கிறோம் அண்ட் நம்ம மக்களும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிற மக்கள் நீங்களும் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் சாய்ஸ் நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்குக்கு விசிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. யா சூப்பர். இப்போ நம்ம ஏசி காலில் தான் இருக்கோம் இல்லையா, இங்கே நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க ரெகுலர் கஸ்டமர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம ஹோட்டல் தான் நாமக்கல்ல செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களோட நேம்? நம்ம வருஷம் மொபைல் ரெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலு. நம்ம ரெகுலராக இங்கே தான் வந்துட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு. ரெகுலராக எல்லாமே இருக்குது, ஏ டு ஜெட் ஃபுட் ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது. குவாலிட்டியிலேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ எல்லாருமே வந்தால் நல்லாயிருக்கும்ன்ற ஆசைப்படும். சூப்பருங்க. நான் கேட்டதில் ஒரே பாயிண்டில் எல்லாத்தையுமே சொல்லிட்டார். நம்ம ரெகுலர் கஸ்டமர் அண்ட் நாமக்கல்ல நம்ம ஹோட்டலுக்கு தான் ரெகுலரான ஃபேமிலியோடு வரீங்களா? ஆமாம், ஃபேமிலியோடு வந்துட்டுருக்கோம். ஓகே, என் ஃபேமிலியோடு வந்து ஃபுட்டை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. குவாலிட்டி ஆஃப் ஃபுட் எப்படி இருக்குது சரிங்க? எல்லாமே வெரி குட் சார். நாமக்கல்ல இந்த மாதிரி இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. சூப்பராகவே பண்ணிகிட்ருக்காங்க. இதை விட நமக்கு என்னங்க வேணும்? நாமக்கல்ல இந்த மாதிரி எந்த ஹோட்டலும் கிடையாது. இங்கே தான் இவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்கு இல்லையா? அண்ட் அந்த உங்களோட ஐ மீன் வெளியில் செக்யூரிட்டிகிட்ட இருந்து இங்கே வரைக்கும் அவங்க உங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி எப்படி இருக்கீங்க? ஒர்க் பண்ணுறவங்க எப்படி? ஹாரன் பண்ணாலே போதும், கார் பார்க் பண்ணுறதுல வாட்ச்மேன்லேருந்து எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துடுறாங்க. உள்ளே என்ட்ரா ஆகிற வரையும் கரெக்டாக இதாக தான் இருக்குது. சூப்பர் மேம். உங்களோட நேம் சொல்லு. திவ்யா. திவ்யா மேம், நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்களா இல்லை இனிமேல் தான் சாப்பிட்டு? இல்லை, சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் ரெகுலர் கஸ்டமரிங்க இல்லையா? ஓ அப்படியா, சரி. சார் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே இருக்கிற ஃபுட்டு, இங்கே இருக்கிற மக்கள், அவங்களோட அணுகுமுறை எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குன்றாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆ, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்தோன்னே நம்மளோட ரெஸ்பான்ஸ் கரெக்டாக கொடுப்பாங்க. நம்ம ஆர்டர் பண்ணி சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு மிஸ் இருந்தாலும் அதை நம்ம சொன்னோன்னா அதுக்கு வந்து ஓகேன்னு உடனே ஆல்டர்னேட்டிவ் பண்ணி அதே டிஷ்ஷை திருப்பியும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. ஓகே சூப்பர். இங்கே பார்த்திங்க ஒரு புதுசான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ் இருந்தாலுமே உடனே ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்து கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுல நம்பர் ஒன் நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க் தான். இது நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டைம் வந்திருப்பீங்க மேம்? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 4 to 5 times வந்து. சூப்பர். 4 to 5 times வந்திருக்காங்க நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்கில். கண்டிப்பாக வாங்க, நாமக்கல்ல ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். ஃபேமிலியோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இங்கே கண்டிப்பாக வரலாம். ஓகே சூப்பர். நம்ம திவ்யா மேம் ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் நம்மளோட ஐ மீன் உங்களோட ஈவினிங் டைமை நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க்கில் நீங்கள் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ்லேயே அந்த லிஸ்ட்லேயே நிறைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் இங்கே இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் நெக்ஸ்ட் கஸ்டமரை நம்ம பார்க்கலாம். சார் வணக்கம், உங்களோட பேர் சார்? அமர். அமர், நீங்கள் எங்கே சார்? நாமக்கல் தானே? முதல்ல அப்படி நாமக்கல் தான். நாமக்கல். ஓகே, நீங்களும் இங்கே ரெகுலர் கஸ்டமரா இல்லை இப்போ தான் நியூவாக வந்திருக்கீங்க? ரெகுலர் கஸ்டமர் தான். ஓகே, உங்களுக்கு எப்படி சார் ஃபீல் ஆகுது? எப்படி இருக்குது இந்த அட்மாஸ்பியர்? எப்படி இருக்குது இந்த ஹால், ஏசிஸ், இந்த டிசைன்ஸ், இந்த லைட்டிங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு? நீங்கள் நல்லா நல்லா தாங்க. வெரைட்டி வெரைட்டியாக டிஃபன், ரைஸ் சூப்பராக இருக்குது, நூடுல்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி? இன்றைக்கி பொடி, இட்லி, நூடுல்ஸ், ரைஸ் எல்லாம் சாப்பிட்டோம். சூப்பராக இருக்கு எல்லாமே. டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கு இல்லையா? நம்ம எங்கள் கைலாஷ் ஹோட்டலுக்கு நீங்கள் எத்தனை ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10? 10 to 10 கொடுக்கலாம். சூப்பர், 10 out of 10 ஸ்டார்ஸ் நம்ம வாங்கிட்டோம். பிகாஸ் யூஸ்வலாக இந்த கஸ்டமர்ஸ் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அவங்க ஃபீல் பண்ணி அவ்வளோ ஒரு ஹாப்பியான சாட்டிஸ்ஃபைட் ஃபீல் இருந்தால் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஹவு டு யூ ஃபீல் மேம்? குட். ஐ திங்க் ஹவு மெனி டைம்ஸ் டிட் யூ கம் ஹியர் அண்ட் விசிட் ஹியர் மேம்? ஓவர் 15 times. 15, அரௌண்ட் 15 times. ஓ மை காட், சூப்பர். ஆர் யூ நாமக்கல் மேம்? எஸ். Super, and thank you so much for your feedback ma'am. And how was the hospitality here ma'am? Fantastic. Wow, super nga. இவங்களும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்க ஃபீட்பேக்ஸ்லாம் கேட்குறப்போ. அண்ட் நீங்களும் உங்களோட ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ எங்கே பண்ண போகிற போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஃபேமிலி அவங்க குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களையும் நம்ம மீட் பண்ணிடலாம். ஹாய் சார், வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர் சார்? என் பேர் ரமேஷ். ரமேஷ், நீங்கள் எங்கேருந்து வரீங்க? லோக்கல் நாமக்கல் வேட்டாம்பாடி. வேட்டாம்பாடியிலேருந்து வரீங்க. ஓகே சூப்பர். எப்படி இருக்குது இங்கே ஃபுட்டெலாம் எப்படி இருக்குது சார்? குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு சாப்பிட்றதுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த பார்க்கெலாம் பார்த்தீங்க இல்லையா, பாப்பா விளையாட விட்டீங்களா? இல்லை, விளையாண்டுருக்கா. டீ சாப்பிட்றது மற்ற ஈவினிங் டைமில் உட்காந்து வெளியே உட்காந்து சாப்பிட்றது நல்லா நல்லாயிருக்கு. டிஃபன் சாப்பிட்றதுக்கு மற்ற டின்னர் சாப்பிட்றதுக்கு இந்த இந்த டைமுக்கு சூப்பராக இருக்கும்.
நீங்கள் இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? நான் ஊத்தாப்பா உங்களுக்கு, நான் குழிப்பணியாரம் அவங்களுக்கு கொத்து பரோட்டா வச்சுருக்காங்க, அது சைவம் தான் சாப்பிட்றோம், அதனால தான் இங்கே வந்திருக்கோம். ஓகே சார். மேம் வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். நித்யா. நித்யா மேம், நித்யா மேம் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குது, இந்த அட்மாஸ்பியரே உங்களுக்கு நல்லாயிருக்கா? இல்லை, நாமக்கல் சிட்டியில் மற்ற ஹோட்டல் கம்பேர் பண்ணும்போது ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அப்புறம் குழந்தைங்களுக்கு அந்த பார்க் இருக்கிறது, வெளியே அந்த நார்மலாக அந்த காஃபி ஷாப் இதெல்லாம் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது. Now we are in கட்ட பொம்மை. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம வெஜிடேரியனுக்குள்ளேயே விசிட் பண்ணோம், கிட்டத்தட்ட வந்து ஈவினிங்லேருந்து இப்போ வரைக்கும் வெஜிடேரியன் ஹோட்டலுக்குள்ளே சுற்றுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அண்ட் டீ கடை, பேக்கர்ஸ் அண்ட் ஐஸ்லேண்ட் அண்ட் லேட் ஷார்ட்லேருந்து எவ்வளோ விஷயங்கள், வெஸ்டர்ன் கோர்ட் எல்லாமே பார்த்தோம். இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்ட பொம்மன் அதாவது கைலாஷ் ஃபுட் பார்க்கோட நான் வெஜிடேரியன் பார்ட்டில் தான் நிற்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வெஜிடேரியனுக்கு தனியான இண்டிவிஜுவல் கிச்சன், நான்வெஜுக்கு தனியான இண்டிவிஜுவல் கிச்சன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம், எனக்கு வார்த்தை வரல. ஆமாம், நான்வெஜ்னாலே பேசிக்கலி ஐ எம் எ பியூர் நான் வெஜிடேரியன் இல்லையா? ஸோ அதனால் உள்ளே போகிறோம், என்னென்ன ஐட்டம்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்குறோம், அண்ட் லெட்ஸ் என்ஜாய் பண்ண போகிறோம். சரியா, வாங்க உள்ளே போகலாம். அண்ட் ஃபைனலி வி ஆர் இன் கட்ட பொம்மன். உள்ளே வந்தாச்சு, உள்ளே வர்றப்பே ரொம்ப ஐ மீன் சில்னஸ்ஸாக இருக்குது. இந்த சம்மருக்கு வெளியில் பயங்கர ஹாட்டாக இருக்கு இல்லையா? ஸோ பட் உள்ளே வந்தோடனே அப்படியே கான்ட்ராஸ்டாக, டைரக்ட் கான்ட்ராஸ்டாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இருக்கிற அந்த லைட்டிங்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாவ், சூப்பர் அண்ட் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது, ரொம்ப சைலண்ட்டாக பீப்புள் எல்லாமே சாப்பிட்றதுக்கான வகையிலான இந்த ஐ மீன் இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குன்னு தான் சொல்லலாம். அண்ட் நான் வெஜிடேரியன் ஹோட்டல்லே பயங்கரமாக அண்ட் இந்த செட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதுல ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே நிறைய பீப்புள் அவங்களோட ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அவங்களோட ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஃபேமிலியோட நீங்களும் நம்ம கைலாஷ் ஐ மீன் நம்ம கட்டபொம்மை நான்வெஜ் ஹோட்டலுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டு திருச்சி மெயின் ரோடில் நம்ம வாசநாயக்காருக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கைலாஷ் அப்படின்றது வெஜிடேரியன் ஹோட்டல், அவங்களோடது தான் நான்வெஜ் ஹோட்டலும் கூட. இதுதான் கட்ட பொம்மன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். இங்கேயுமே நிறைய பீப்புள் அவங்க ஃபேமிலியோடு வந்துட்டுருக்காங்க. வாங்க என்ன சொல்கிறாங்க நம்ம ஹோட்டல் பற்றின்னு பார்க்கலாம். வாவ், சூப்பர். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபாவில் உட்காரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டபொம்மன் ஹோட்டலுக்குள்ளே அண்ட் ஏசியில் அண்ட் பார்சல் வாங்க வருவாங்க இல்லையா, ஸோ அவங்க வெயிட் பண்ணுற இடம் தான் கொடுத்துருக்கோம். அண்ட் அங்கே தான் நான் இருக்கேன் கூட, ஓகேவா? ஸோ இங்கே பார்சல் நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்கள் ரெடி பண்ணுற வரைக்கும் நீங்கள் உங்களோட டைமை இந்த சோஃபாவில் ரொம்ப ஜாலியாக நீங்கள் உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். பிகாஸ் அது வரைக்கும் நீங்கள் நின்றுட்டே இருக்கணும்னு தேவையில்லை, அண்ட் நீங்கள் உங்களோட டைமை, வேல்யூபிளான டைமை வேஸ்ட் பண்ணவும் தேவையில்லை. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே அவங்களோட இடத்த அவங்க மெயின்டைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், இந்த செட்டிங்ஸ்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குங்க, பார்க்குறப்ப ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், இவ்வளோ ஒரு ஹைஜீனிக் அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான செட்டிங்ஸ் நாமக்கல்ல நம்ம ஹோட்டலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்றத நம்ம தைரியமாகவே சொல்லலாம். நம்மளோட கட்ட பொம்மன் ஹோட்டல் அண்ட் கைலாஷ் ஃபுட் பார்க் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டூ திருச்சி மெயின் ரோடில் வாசநாயக்காருக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஸோ நிறைய பீப்புள் இங்கே அவங்க ஃபேமிலியோடு வந்து இங்கே டின்னரை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, ஐ மீன் ஈவினிங் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க நம்ம கைலாஷ் ஃபுட் பார்க் அண்ட் கட்டபொம்மன் நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு கூட, ஓகேவா? அண்ட் நம்ம கைலாஷ் வெஜ் ஹோட்டலில் நிறைய கிளைண்ட்ஸ் ஐ மீன் நிறைய கஸ்டமர்ஸ் நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் பயங்கரமாக அவங்களோட ஈவினிங் டைம்ஸை நம்ம ஹோட்டலில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம நான் வெஜிடேரியனில் ஒரு அழகான ஃபேமிலி அவங்களோட ஃபுட் இங்கே எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் இங்கே எந்த மாதிரியான ஃபுட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எப்படி இருக்குது, குவாலிட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சார் வணக்கம் சார், உங்கள் பேர்? வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் நேம் சொல்லுங்கள் சார். என்னுடைய பேர் வந்து தேவராஜ், இன்ஜினியர். தேவராஜ் சார், நீங்கள் நாமக்கல் தானா சார்? சந்தப்பேட்டை புதூர் இருக்குங்க. ஓகே, சந்தப்பேட்டை புதூர்லேருந்து ஒரு ஃபேமிலி அழகாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே எப்படி இருக்குது சார் ஃபுட்ஸ் எல்லாம்? இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறேங்க, இப்போ தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். ஒரு ரெண்டு வெரைட்டிஸ் இது வரைக்கும் சாப்பிட்ருக்கோம், சாப்பிட்ட வரைக்கும் ரெண்டு வெரைட்டியுமே நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட ஈவினிங் டைமை நீங்களும் ஸ்பெண்ட் பண்ணணும்,
அண்ட் நல்ல ஒரு ஃபுட் கோர்ட்டை நீங்களும் போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நன்னது தான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் சாய்ஸ் நம்ம கட்டபொம்மன் அண்ட் உயர் தர அசைவ உணவகம் ஓகேவா அண்ட் சூப்பர் அண்ட் நான் முன்னாடியே சொன்ன நிறைய ஃபேமிலிஸோட வந்து அவங்களோட ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இங்கே ஒரு சார் அவர் சோலோவாக வந்திருக்காரு ஸோ அவரோட ஃபீட்பேக்ஸும் கேட்டுடலாம் எப்படி இருக்குது என்னன்றதை கேட்டுடலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் வணக்கம் ரமேஷ் சார் நீங்கள் எந்த ஊர் சார் நாமக்கல் தான் நாமக்கல் தாங்க சூப்பர் சார் எப்படி இருக்குது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க தோசை மட்டன் சுக்கா ஆர்டர் பண்ணிக்கிறேங்க எப்படி இருக்குது சார் ஃபுட்டு நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அருமையாக இருக்குங்க இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி வந்திருக்கீங்களா சார் ஆல்ரெடி வந்திருக்கிறேன் நிறைய டைம் வந்திருக்கிறேன் நான் நிறைய டைம் நம்ம ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர் நினைக்கிறேன் இல்லையா ஓகே நாமக்கல்ல மற்ற ஹோட்டலுக்கும் நம்ம ஹோட்டலுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்கிறேன் நல்லா ஹாஸ்பிட்டல் நல்லாயிருக்குங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான என்வாரன்மெண்ட்டு நல்லாயிருக்கு நம்ம நிறைய டைம் ஃபேமிலியோட வந்திருக்கேன் நான் சார் சொன்ன மாதிரி இந்த என்விரான்மெண்ட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியாக அண்ட் நல்லாவும் இருக்குது நிறைய டைம் ஃபேமிலியோடு வந்திருக்காங்க நம்ம ஹோட்டலோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு இல்லையா சார் அருமையாக இருக்குங்க ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சூப்பர் மக்களே ரொம்ப சூப்பரான ஃபீட்பேக்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் அண்ட் கிளைண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி குமுதா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும்னா நம்ம கைலாஷ் அண்ட் வெஜ் ஹோட்டல் அண்ட் கெட்டபொம்மன் நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு நீங்கள் விசிட் பண்ணலாம் ஸோ இவ்வளோ ஹாப்பினஸ் கிடைக்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாமக்கல் டு ட்ரிச்சி மெயின் ரோட்டில் நியர்பை வாசநாய்க்காருக்கு டைரெக்ட் ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு நம்மளோட கெட்டபொம்மன் ப்யூர் நான் வெஜிடேரியன் ஹோட்டல் நான் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு விஷயத்தை மறந்துட்டேன் அரேபியன்ஸின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஸோ அங்கே போவோம் எனக்கு வார்த்தையே வரல போயிட்டு என்ன நடக்குது அங்கன்றது பார்க்கலாம் வாங்க யா ஃபைனலி வி ஆர் இன் கெட்டபொம்மன் உயர்தர சைவ உணவகம் அதில் நம்ம எங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் ஹவுஸ் வா பார்க்கவே பயங்கரமாக இருக்கு அண்ட் பார்க்கவே கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நமக்கு தோணும் அப்படியே ரோட்டில் போடுறவங்களும் இதெல்லாம் பார்த்தாங்கன்னா ஒரு நிமிஷம் வண்டியை இந்த பக்கமாக விட்டுருவாங்க பிகாஸ் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது சரி நம்ம அரேபியன் ஹவுஸில் என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரில் சிக்கன் கிடைக்குதுங்க வா கிரில் சிக்கன் அண்ட் ஷவர்மா அண்ட் பார்பிக்யூ அண்ட் ஸ்கேவர்ஸ் தந்தூரி சிக்கன் தந்தூரி பிளேட்டர்ஸ் இது எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது அண்ட் கிரில்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹைஜீனிக்காக இங்கே இருக்குது அண்ட் பெப்பர் கிரில் பார்பிக்யூ அண்ட் ஆல்ஃபகாம் பார்பிக்யூ சிக்கன் ஷவர்மா பெரி பெரி ஷவர்மா தந்தூர் அண்ட் தாங்கிரி கபாப் சிக்கன் டிக்கா மாலை கபாப் ராஷ்மி கபாப் அண்ட் ஹரியாலி கபாப் காலி மிர்ச்சி கபாப் குவாயில் எக் ஸ்கேவர்ஸ் சிக்கன் ஸ்கேவர்ஸ் பிரான் ஸ்கேவர்ஸ் தந்தூரி பிளாட்டர் வாரே வா செம இவ்வளோ ஐட்டம்ஸ் இங்கே இருக்குது எங்கே இருக்குது நம்ம அரேபியன் ஹவுஸில் இருக்குது நம்ம அரேபியன் ஹவுஸ் எங்கே இருக்குது நம்ம கட்டபொம்மன் இருக்குது நம்ம கட்டபொம்மன் எங்கே இருக்குது நம்ம நாமக்கல்ல இருக்குது நம்ம நாமக்கல் எங்கே இருக்குது நாமக்கல் டு ட்ரிச்சி மெயின் ரோட்டில் நியர் வாசநாய்க்கா இருக்குது டைரெக்ட் ஆப்போசிட்டில் தான் நம்மளோட ஹோட்டல் இருக்குது ஸோ நிகழ்ச்சியை பார்த்துருக்குற மக்கள் இதையெல்லாம் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க ஸோ உங்கள் ஃபேமிலியோடு வாங்க கண்டிப்பாக உங்களோட ஈவினிங் டைம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட கைலாஷ் ஃபுட் பார்க் அண்ட் கட்டபொம்மன் ப்யூர் நான் வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு விசிட் பண்ணலாம் பிகாஸ் பொதுவாக குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் வாங்கி தரணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்னெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சிச்சின்னா நீங்கள் வேறு வேறு இடத்துக்கு நீங்கள் போகணுன்ற அவசியமே கிடையாது ஸோ எல்லாமே இங்கே கிடைக்குது டீ கடையிலேருந்து கைலாஷ் பேக்கரி ஐட்டம்ஸ்லேருந்து அண்ட் ஐஸ்லாண்டு அப்புறமா வெஸ்டர்ன் கோர்ட் அப்புறம் லெட்ஸ் சாட் அண்ட் ஏசி அண்ட் நான் ஏசி ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் இங்கே இருக்குது ஏசி வித் நான் ஏசியோடு இருக்குது அண்ட் மினி மஹால் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு மினி மஹாலுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட கட்டபொம்மன் ஹோட்டல் ஐ மீன் கைலாஷ் ஃபுட் பார்க்கில் கிடைக்கிற இந்த மஹாலே நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம் நீங்கள் ஃபுட்டில் இருந்து எல்லா விஷயங்களும் இங்கே இருக்குது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி
இது கைலாஷ் ஃபுட் பார்க் இல்லைங்க, ஃபுட் வேர்ல்டு. ஸோ அதனால் அந்த வகையில் இங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நானும் ஆல்மோஸ்ட் ஈவினிங்லேருந்து இங்கே சுற்றி சுற்றி பார்க்குறேன், இன்னமும் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. பிகாஸ் இது அவ்வளோ விஷயங்கள் நம்ம நாமக்கல்லில் கிடைக்கிறப்போ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்லேருந்து எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ரோட்லேயே இருக்கிற நம்ம ஹோட்டலுக்கு எப்படா காரில் கொண்டு வந்து காரை பார்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லாருமே கார் பார்க் பண்ணுற வகையில் ரொம்ப அழகான ரொம்ப விலாசமான ஒரு இடமும் இருக்குது. அண்டு டூ வீலர்ஸ் தனியான ஒரு இடத்துலையும் கார்ஸ் தனியாக பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் காரில் வந்தாலும் நீங்கள் விசிட் பண்ணாலும் உங்களோட கார் சேஃபாக அண்ட் மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளியே ரொம்ப செக்யூராகவே இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம். அண்ட் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற நம்ம ஹோட்டலுக்கு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வாங்க. நான் மறுபடியும் ஒன்று சொல்லிக்கிறேன், இங்கே தயாரிக்கிற எந்த உணவுலையும் எந்த ப்ராடக்ட்ஸ்லேயும் நம்ம உடலுக்கு தீங்கு தரக்கூடிய இந்த அஜினோமோட்டோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணுறதில்லை. இது எல்லாமே முற்றிலும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் இயற்கையான முறையில் மசாலா அரைச்சி தான் இவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஸ்பெஷலான ஒரு விஷயம் அண்ட் ஹெல்த்தியான ஒரு விஷயம். ஸோ குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் அண்ட் மக்கள் உங்களுக்குமே ரொம்ப ஹெல்த்தியான இருக்கும். நான் பேக்கரியில் சொன்ன மாதிரி தினை வகைகள், நட்ஸ் வகைகள், சோளம், கம்பு, கேழ்வரகு, ராகி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு நல்ல நல்ல தினை வகைகளை பிஸ்கட்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் டீ கடையிலும் நீங்கள் நாமக்கல்ல மற்ற டீ கடையில் இல்லாத நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் நம்ம ஹோட்டலுக்கு விசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே மக்களே, ஃபைனலி நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த இவ்வளோ நேரம் நம்ம நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் நம்பர் ஒன் சாய்ஸான நம்ம ஹோட்டலில் கைலாஷ் ஃபுட் பார்க் அண்ட் கட்டபொம்மன் ப்யூர் நான் வெஜிடேரியன் ஹோட்டலை பற்றி தான் பார்த்தோம். அண்ட் கண்டிப்பாக மக்களே நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நானும் என்ஜாய் பண்ணேன். அண்ட் கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலியோட நீங்களும் நம்ம ஹோட்டலுக்கு வாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகேவா, அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே மக்களே, இதோட நானும் கிளம்பி நேரம் வந்துருச்சு. அகெயின் உங்களை எல்லோரும் இதே மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராமில் அகெயின் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். அன்டில் திஸ் இஸ் விஜய் ஆனந்த் ஷைனிங் ஆஃப். தேங்க்யூ. கைலாஷ் ஃபுட் பார்க் நாமக்கல்லில் நாவக்கினிய சைவ அசைவ உணவுகளை ஒரே இடத்தில் சுவைக்க ருசிக்க கைலாஷ் ஃபுட் பார்க். சைவ உணவுகளுக்கு கைலாஷ் பவன், சுவைகளால் சுண்டி இழுக்கும் கட்டபொம்மன் அசைவ உணவகம், பீஸா பர்கர் நூடுல்ஸ் சுவைக்கு வெஸ்டர்ன் கோர்ட், கொண்டாட்டங்களை குதூகலப்படுத்த கேக் மற்றும் ஸ்வீட் காரங்களுக்கு கைலாஷ் பேக்ஸ், பாப்கார்ன் ஸ்வீட் கார்ன் போன்ற விதவிதமான சாட் வகைகளுக்கு லெட்ஸ் சாட், கிரில் சிக்கன் பார்பிக்யூ தந்தூரி வகைகளை ருசிக்க அரேபியன் ஹவுஸ், விதவிதமான தேநீர் சுவை அனுபவத்திற்கு டீ கடை, இளநீர் கரும்பு ஜூஸ் ஐஸ்கிரீமுக்கு ஐஸ்லாண்ட், உங்கள் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கு 85 பேர் அமரக்கூடிய தர்பார் ஹால், ஏசி ஹால் கட்டணம் இல்லை. உங்கள் குடும்பத்தின் குதூகலத்தோடு மீண்டும் மீண்டும் சுவைக்க ருசிக்க ஒரே இடம் கைலாஷ் ஃபுட் பார்க், திருச்சி மெயின் ரோட் அரசு சட்டக் கல்லூரி அருகில் நாமக்கல்.